Happy morning, students. Welcome to Max Magic. இதுல நம்ம ரியல் நம்பர்ஸ் அப்படினா என்னன்னு சொல்லிட்டு அதோட கான்செப்ட் வந்து பார்க்க போறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி ஒன்னு போட்டு அதல இதெல்லாம் பிளாட் பண்ணிருக்கோம்ல. This is called number line அப்படினு சொல்லிட்டு சொல்றோம். இது பேர் என்னது? Number line. இதுல பாருங்க, 0 அப்படிங்கிறது சென்டர்ல இருக்கு. இந்த பக்கம் உள்ளது எல்லாமே நமக்கு என்ன இருக்கு? பாசிட்டிவா இருக்கு. அதுவும் ஒவ்வொண்ணா இன்கிரீஸ் ஆகி போயிட்டே இருக்கு. அதே போல இந்த பக்கம் உள்ளது எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்க, நெகட்டிவ்ல இருக்கு. இந்த பக்கம் உள்ளதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இது இப்படி போயிட்டு இன்ஃபினிட்டி வரையே போயிட்டே இருக்கும். இதுவும் என்ன பண்ணிட்டு இருக்கும்? இந்த பக்கம் இன்ஃபினிட்டி வரையே நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்கும். சோ இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், நம்பர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸ்ல நம்ம வந்து படிச்சிருப்போம். இப்போ நம்ம ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம்னா அதை ரெண்டா நம்ம வந்து டிவைட் பண்ணா, ஒன்னுக்கு பேர் வந்து ரேஷனல் நம்பர், இன்னொன்னுக்கு பேர் வந்து இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இந்த ரேஷனல் நம்பர் அப்படிங்கறத ஃபர்தரா த்ரீயா நம்ம வந்து டிவைட் பண்றோம். ஒன்னுக்கு பேரு நேச்சுரல் நம்பர், இன்னொன்னுக்கு பேரு ஹோல் நம்பர், இன்னொன்னுக்கு பேரு இண்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப நேச்சுரல் நம்பர் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அதாவது இந்த ஜீரோக்கு இந்த பக்கம் இருக்குல்ல, ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதாவது 1, 2, 3, 4 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும், இதுக்கு பேர் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றோம். இந்த நேச்சுரல் நம்பர் அப்படிங்கறத என் கேபிட்டல் என் அப்படின்னு நம்ம வந்து டினோட் பண்றோம். அடுத்தது ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் அப்படின்னா இந்த ஜீரோவையும் சேர்த்து இப்படி பாசிட்டிவ் சைட்ல நம்ம வந்து மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். அப்ப இதுல 0, 1, 2 இப்படி நமக்கு வந்து இன்ஃபினிட்டி வரைய போயிட்டே இருந்துச்சுன்னா திஸ் இஸ் கால்ட் ஹோல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல இண்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் இண்டிஜரும் இருக்கு, நெகட்டிவ் இண்டிஜரும் இருக்கு. இந்த இண்டிஜர் அப்படிங்கறத இசட் அப்படின்னு நம்ம வந்து டினோட் பண்றோம். இப்ப இந்த ஜீரோ அப்படிங்கிறது சென்டர்ல இருக்கு. இந்த பக்கம் என்ன வருது? 1, 2, 3 இப்படி போயிட்டே இருக்கால, இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்னது? பாசிட்டிவ் இண்டிஜர் அப்படின்னு சொல்றோம். அதே போல இந்த பக்கம் -1, -2, -3 இப்படியே போய்கிட்டே இருக்குதா, இதுக்கு பேர் வந்து நெகட்டிவ் இண்டிஜர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சோ இண்டிஜர்ஸ் மொத்தம் ரெண்டு, ஒன்னு பாசிட்டிவ் இண்டிஜர், இன்னொன்னு நெகட்டிவ் இண்டிஜர். அப்போ இந்த நம்பர் லைன்ல உள்ள எல்லாத்தையுமே நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம்? இண்டிஜர் அப்படின்னு சொல்லிடலாம். ஒன்ல இருந்து வர்றது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ், ஜீரோல இருந்து வர்றது எல்லாமே ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சோ இது எல்லாமே சேர்ந்ததுதான் என்னது? ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றோம். சரி, அப்ப இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது இந்த கான்செப்டுக்குள்ளேயே நமக்கு வந்து வராது. அதுல இந்த √2, ஒரு √5, அப்புறம் பை, அதுக்கப்புறம் √7 இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாத்தையும் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, இப்ப இந்த ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கறத பத்தி இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, P/Q அப்படிங்கிற ஃபார்மட்ல நமக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்ப P/Q ஃபார்மட்ல இருந்துச்சு அப்படின்னா, இந்த P-யும் Q-யும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எனி இண்டிஜர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இன்னொன்னு இதுல என்ன வேணும் அப்படின்னா, கியூ ஷுட் நாட் பி ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். ஏன்னா கியூ ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா அதோட வேல்யூ வந்து என்ன ஆயிடும்? நமக்கு அன்டிஃபைன்ட் ஆயிடும். இப்ப 5 இருக்கு ஒரு இண்டிஜர், டிவைடட் பை 2. சோ இதுக்கு பேர் என்னது? ரேஷனல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே இது 5 / 0 போட்டோம்னா விச் இஸ் நாட் டிஃபைன், அதை நம்மளால என்ன பண்ண முடியாது? டிஃபைன் பண்ண முடியாது. அதனால கீழே உள்ள டினாமினேட்டர் எப்பயுமே நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக நமக்கு வந்து இருக்கணும். சோ இது ஒரு இம்பார்ட்டன்டான திங் இதுல. ஓகே, இப்ப ஒரு நம்பர் லைன் நம்ம வந்து போடலாம். இப்ப இது வந்து ஜீரோ அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த பக்கம் இன்ஃபினிட்டி, இந்த பக்கமும் இன்ஃபினிட்டி நமக்கு போய்கிட்டே இருக்கு. இதுல 1 எடுத்து 2, இங்க என்ன விடும்? -1, -2 இதை மட்டும் எழுதிக்கிறோம். இப்போ ஜீரோக்கும் ஒன்னுக்கும் நடுவுல நமக்கு என்ன வேல்யூ நமக்கு தெரியும்? ஒரு 0.5ங்கிறது நமக்கு தெரியுமா? அப்படிதானே? இது ரெண்டுக்கும் அப்படியே சரியா பாதியில் என்ன இருக்கு? 0.5 இருக்கு. அதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? 1/2 நம்ம சொல்லுவோமா? அப்ப 1/2 இன்னொரு மீனிங் என்னது? 0.5 அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து இப்ப 0.5 இதுக்கும் நடுவுல என்ன இருக்கும் நமக்கு? 0.75 நமக்கு இருக்குமா? அப்போ 0.75 நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? 3/4 அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஓகேங்களா? இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 0 to 1 நடுவுல இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் பாயிண்டா நமக்கு வந்து இருக்குதா. சோ இது அவ்வளத்தையும் நம்ம P/Q ஃபார்மட்ல, அதாவது மேல ஒரு இண்டிஜர், கீழே ஒரு இண்டிஜர், இங்க ஒரு இண்டிஜர், இங்க ஒரு இண்டிஜர், இந்த மாதிரி ஃபார்மட்ல நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சரி, அப்ப டென்ஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன?
இப்ப நாம என்ன பண்ணோம் 0 க்கு 1 க்கு நடுவுல 1/2 அப்படினு ஒரு நம்பர் இருக்கு 3/4 அப்படினு ஒரு நம்பர் இருக்கு ரெண்டு நம்பர் இருக்குங்கிறது நமக்கு நார்மலா தெரியும் ஏனா 0.5 0.75 வெச்சு நம்ம வந்து சொல்லிறோம் ஆனா இந்த ரெண்டு நம்பர் மட்டும் தான் இருக்கா அப்படினா இல்ல இந்த 0 டு 1 க்குள்ளேயே இன்ஃபினிட்டி ஆஃப் நம்பர் இருக்குதாம் அப்ப 1 டு 2 க்குள்ள இன்னும் எவ்வளவு இன்ஃபினிட்டி இருக்கும் அப்ப எல்லா நம்பர்ஸ் க்கு நடுவுல எவ்வளவு இன்ஃபினிட்டி ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும் அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் என்னது டென்ஸ் property of rational numbers அப்படி நம்ம வந்து சொல்றோம் சரி இதுல இந்த ரெண்டு வேல்யூ நம்மளால ஈஸியா வந்து சொல்ல முடியும் 1/2 3/4 அப்படிங்கிறது நம்மளால ஈஸியா சொல்ல முடியும் இந்த ரெண்டுக்கு நடுவுல இன்னும் என்ன நம்பர் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியுமா இந்த இத இப்ப இன்னும் எக்ஸ்பாண்ட் பண்ணி நான் எழுதுறேன் சோ இது வந்து 0 இந்த இடத்துல நமக்கு 1 இருக்கு சோ இது ரெண்டுக்கு நடுவுல நாம இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டோம் 1/2 அப்படிங்கற ஒன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இது ரெண்டுக்கு நடுவுல 3/2 அப்படிங்கற 3/4 அப்படிங்கறத நாம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவுல என்ன நம்பர் இருக்கு அத நாம வந்து கால்குலேட் பண்ணனும் சோ அதுக்கு தான் இந்த டென்ஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி நாம வந்து யூஸ் பண்ண போறோம் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு என்ன அப்படினா a+b/2 அதாவது ஏதாவது एवरेज வேணும் அப்படினா நாம என்ன பண்ணுவோம் ரெண்டு இத ஆட் பண்ணி அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் டம்ஸ் அல்ல நாம வந்து டிவைட் பண்ணிரோம் அதே போல தான் இப்போ நம்ம இந்த ரெண்டு டம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் சோ இத a னு எடுத்துக்கிறோம் இத நம்ம வந்து b அப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்போ 1/2 + 3/4 டிவைடட் பை 2 அப்படி நம்ம வந்து போட்டுக்கிறோம் இப்போ இத ஃபர்தரா நம்ம வந்து எப்படி எழுதலாம் சோ இங்க 2 இருக்கு 4 இருக்கு அப்ப எல்சிஎம் 4 எடுப்போம் இங்க 2 தான் இருக்கு அப்ப என்ன பண்ணனும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் அப்ப 2 பிளஸ் இங்க 4 ஏ தான் இருக்கு அதனால இந்த 3 அப்படியே வெச்சுக்கலாம் ஹோல் டிவைடட் பை இந்த 2 ஐ போட்டுக்கறோம் அப்போ 2 பிளஸ் 3 நமக்கு என்ன ஆயிடும் 5 ஆயிடும் 5 டிவைடட் பை 4 டிவைடட் பை 2 னு இருக்கு அப்ப இத என்ன எழுதுவோம் 5/4 × 2 = 5/8 னு எழுதுவோம் அப்போ இந்த 1/2 க்கும் 3/4 க்கும் நடுவுல என்ன இருக்குதா 5/8 அப்படினு ஒரு நம்பர் இருக்குதா ஓகே சரி இப்போ மறுபடியும் நாம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த 5/8 க்கும் 1/2 க்கும் நடுவுல இன்னும் ஒரு நம்பர் கூட இருக்கலாம் ஏனா இன்ஃபினிட்டி ஆஃப் நம்பர் இருக்குன்னு நம்ம சொல்றோம் அதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ a அப்படிங்கறத நம்ம 1/2 னு வெச்சுக்கறோம் b அப்படிங்கறத 3/4 னு வெச்சுக்கறோம் இந்த 5/8 ஐ சம் c அப்படினு வெச்சுக்கறோம் இப்போ என்ன பண்ணப் போறோம் இதுக்கும் இதுக்கும் இது வந்து a இது வந்து b இது வந்து c இப்போ இதுக்கும் இதுக்கும் நடுவுல ஒரு நம்பரை நம்ம வந்து கால்குலேட் பண்ணப் போறோம் அது எப்படி பண்றது அப்போ a+c/2 அதேதான் ஏனா இப்போ இந்த ரெண்டு வேணும் அப்போ 1/2 + 5/8 ஹோல் டிவைடட் பை 2 இப்போ எல்சிஎம் நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம் 8 எடுத்துக்கலாம் அப்ப இங்க எதால மல்டிப்ளை பண்றோம் 4 + 5 ஹோல் டிவைடட் பை 2 அப்ப என்ன வரும் 9/8/2 அப்போ 9/8 × 2 = 9/16 அப்போ இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இங்க ஒரு வேல்யூ இருக்கு அது வந்து என்னது 9/16 னு ஒரு வேல்யூ இருக்குது ஓகேங்களா சரி இது மட்டும் தான் கால்குலேட் பண்ணலாமா இப்போ இந்த c க்கும் b க்கும் நடுவுல இங்க நமக்குள்ள ஒரு வேல்யூ அத நம்ம கால்குலேட் பண்ணலாமா அப்போ நம்மளோட ஃபார்முலா என்னது c+b/2 அப்ப c வந்து என்னது 5/8 + b என்னது 3/4 / 2 எல்சிஎம் நம்ம வந்து என்ன எடுக்கறோம் 8 எடுத்துக்கறோம் சோ 5 + 3 × 2 = 6/2 அப்ப இது வந்து என்னது 11/8/2 அப்போ 11/8 × 2 = 11/16 அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வருது 11/16 னு வருது அப்ப இந்த நம்பர் லைனை நம்ம வந்து எப்படி எழுதுவோம் அதாவது 0 டு 1 இருக்கு அப்படினா 0 இஸ் less than 1 less than 2 இப்படி தான் இந்த நம்பர் லைன் நமக்கு வந்து போகும் இப்போ அதுக்குள்ள நம்ம இன்னும் நிறைய பாத்துறோம் அப்ப அத நாம எப்படி எழுதணும் அப்படினா ஃபர்ஸ்ட் 0 இருக்குது which is less than 1/2 less than அதுக்கப்புறம் என்ன போட்டுறோம் 9/16 which is less than அதுக்கப்புறம் என்ன இருக்கு 5/8 which is less than 11/16 which is less than 3/4 which is less than 1 இப்போ பாருங்க 0 க்கும் 1 க்கும் நடுவுல நாம எத்தனை வேல்யூ கால்குலேட் பண்ணிருக்கோம் 1 2 3 4 5 வேல்யூ நாம கால்குலேட் பண்ணிருக்கோம் அதுவும் எதுக்குள்ள தான் 1/2 ல இருந்து 3/4 குள்ள தான் இத்தனை வேல்யூஸ் நாம கால்குலேட் பண்ணிருக்கோம் அப்ப உண்மை இதுல எத்தனை இன்ஃபினிட்டி ஆஃப் நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்க சோ இதுதான் ரேஷனல் நம்பர்ஸ்ல உள்ள டென்ஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இத சிம்பிளா இந்த மாதிரி less than அப்படின்னு நம்ம சொல்றத a அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்தோம் அப்படின்னா which is less than a+b/2 which is less than b இதுதான் நம்மளோட ஃபார்முலாவாக இருக்கும்
இப்போ நமக்கு இந்த ரேஷனல் நம்பர்ஸ்ல இப்போ பாருங்க -1/7 -6/7 இது ரெண்டுக்கும் நடுவுல உள்ள நம்பர்ஸ் வந்து சொல்லுங்க அப்படினு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்படினா இது ரொம்ப சிம்பிளான டம் நம்ம அந்த a + b/2 அந்த ஃபார்முலால நம்ம பண்ணவேண்டாம் ரெண்டுமே பாருங்க சேம் டினாமினேட்டராக இருக்கு சேம் டினாமினேட்டரா இருந்துச்சு அப்படினா இத ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் லைன்ல எழுதுறோம் 0 இது எல்லாமே நெகட்டிவ் அப்ப என்ன வரும் -1/7 அடுத்து -2/7 -3/7 -4/7 -5/7 -6/7 -7/7 அப்ப என்ன ஆயிடும் அது வந்து 1 ஆயிடும் சோ 6/7 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க அப்போ இந்த மாதிரி நம்ம நம்பர் லைன்ல போட்டுக்கணும் எப்போ when same denominator ஆக இருந்துச்சு அப்படினா எழுதுனதுக்கு அப்புறம் நம்பர்ஸ் बिटवीन இந்த ரெண்டு கேட்டிருக்காங்க அப்ப நம்ம ஆன்சர் வந்து என்னவாக இருக்கும் -2/7 எழுதலாம் -3/7 எழுதலாம் -4/7 எழுதலாம் -5/7 எழுதலாம் இதுதான் நம்மளோட ஆன்சர் சோ சேம் டினாமினேட்டரா இருந்தா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணவேண்டாம் இந்த a + b/2 இதெல்லாம் போட்டு நம்ம கால்குலேஷன்லாம் பண்ணவேண்டாம் ஸ்ட்ரைட்டா இப்படி நம்பர் லைன் மட்டும் போட்டு பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா இந்த ஆன்சரை நம்ம வந்து எழுதிக்கலாம் சரி ஓகே ஒருவேளை நமக்கு டெசிமல்ல கொடுத்துட்டாங்க அப்ப எப்படி நம்ம ஆன்சர் எழுதுறது ஃபார் எக்ஸாம்பிள் 0.2 க்கு 0.5 க்கு நடுவுல உள்ள நம்பர்ஸ் சொல்லுங்க அப்படினு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ இத நாம என்ன பண்ணலாம் அப்படினா 0.2 ஐ மேலையும் கீழையும் 10 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றோம் அதே போல 0.5 ஐயும் மேலையும் கீழையும் 10 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றோம் அப்ப இந்த வேல்யூ என்ன ஆயிடும் 2/10 நம்ம காயிடுமா அப்ப இது என்ன ஆயிடும் 5/10 ஆயிடுமா இப்போ பாருங்க சேம் டினாமினேட்டர் நமக்கு கிடைச்சிருச்சா இப்போ நம்ம நம்பர் லைன் நம்ம போடுறோம் இது வந்து பாசிட்டிவ் அப்ப இந்த இடத்துல நான் 0 வச்சுக்கிறேன் அப்ப இது என்ன இருக்கும் ஒரு 1/1/10 2/10 3/10 4/10 5/10 6/10 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க 0.2 க்கு 0.5 க்கு நடுவுல அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2/10 க்கு 5/10 க்கு நடுவுல அப்ப என்னெல்லாம் இருக்கு 3/10 4/10 இதுதான் என்னது நம்மளோட ஆன்சர் சோ ஒன்ஸ் சேம் டினாமினேட்டராக இருந்துச்சு அப்படினா இந்த மாதிரி சிம்பிளா நம்ம வந்து கால்குலேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம் இல்ல அப்படினா தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து மூவ் பண்ணனும் தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் பை